தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி. ரூமா பஞ்சாங் மக்களுக்கு தரை வீடுகளே கட்டி கொடுக்கப்பட வேண்டும். புக்கிட் கேரா ரூமா பஞ்சாங் மக்களுக்கு தரை வீடுகளை கட்டி கொடுக்க வேண்டும் என்பதே தங்களின் முதன்மை நோக்கம் என்று சுகாம்புட் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணாஹியோ கூறினார். இவ்விவகாரத்தில் மேல்முறையீடு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பிற்கு இணங்க அனைத்து தரப்பும் செயல்பட வேண்டும் என்று அங்குள்ள மக்களுக்கு உதவிப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர் கேட்டுக்கொண்டார். புக்கிட் கேரா ரூமா பஞ்சாங் குடியிருப்பாளர்கள் சங்கத்தின் செயலாளர் சிவகுமார் முத்தழகன் குழுவினரின் முயற்சியில் குடியிருப்பாளர்களுக்கு இந்த உதவிப் பொருட்கள் வழங்கப்பட்டன. நாடாளுமன்ற உறுப்பினர் ஹன்னாயோ மற்றும் தாமந்தூன் டாக்டர் இஸ்மாயில் போலீஸ் நிலையத்தின் துணைத் தலைவர் ASP அஸ்வாண்டி ஆகியோர் மக்களுக்கு பொருட்களை எடுத்து வழங்கினர். Saya di Rumah Panjang Bukit Kiara sini bersama Persatuan Penduduk Tamantun Dr. Ismail dan juga Persatuan Penduduk di sini yang diwakili oleh Encik Siva Kumar. Hari ini kita datang kerana PKP baru saja tamat, tetapi kita tahu ramai yang memerlukan bakul makanan. Jadi apa yang saya telah buat, saya telah pergi mencari dana untuk memberikan satu bakul makanan bersama ada beras, ada sayur semua kita berikan kepada setiap rumah di sini. Jadi jumlah pack 98 keluarga telah menerima food basket anjuran Pejabat Ahli Parlimen Segambut. Jadi saya nak ucapkan terima kasih kepada semua yang hadir untuk menjayakan pemberian sumbangan pagi ini. Dan kes pembangunan di sini sekarang ini kita difahamkan kita telah menang peringkat Mahkamah Rayuan, tetapi Pemaju dan DBKL dalam proses untuk merayu ke Mahkamah Persekutuan. Jadi nasihat saya kepada DBKL dan juga pemilik tanah Yayasan Wilayah Persekutuan dan Pemaju adalah untuk menghormati apa yang bagus untuk penduduk di sini. Dan kita telah menulis surat kepada Menteri, kita telah meminta satu perjumpaan dengan Menteri bersama Persatuan Penduduk di sini kerana kita nak memperjuangkan landed properties, okay? Hartanah di sini untuk 98 keluarga di sini. Jadi kita nak jumpa Menteri, tapi Menteri belum bagi appointment. Surat sudah saya hantar dan kita telah pun keluarkan kenyataan media. Jadi saya berharap DBKL dan Menteri akan mendengar rintihan penduduk di sini, termasuk Persatuan Penduduk Tamantun Dr. Ismail yang bersama kita memperjuangkan landed property untuk 98 keluarga di sini. Terima kasih. Ahli Parlimen Segambut YBN awal Nigelwe. அவங்க வந்து இந்த குரோசரி பட்டணம் வந்து 98 வீடுகளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம வந்து அவங்கக்கிட்ட ஏற்கனவே கேட்கப்பட்டது. ஏன்னா எம்சிஓ டைமில் வந்து இங்கே இருக்கிறவங்க வந்து எல்லாமே வந்து வசதியானவங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்களுக்குள்ள தேவைகள் வந்து அவங்க கேட்டோம், அவங்க செஞ்சாங்க. இது ஆரம்ப காலத்தில் வந்து எம்சிஓ ஆரம்ப காலத்தில் எம்சிஓ ஃபர்ஸ்ட் எம்சிஓவில் வந்து நிறையா உதவி செஞ்சுருக்காங்க. 20லேருந்து ஒரு 46 வள்ளி அவங்க வந்து செலவு பண்ணியிருப்பாங்க. அதாவது வவுச்சர், க்ரோசரி வவுச்சர் வந்து 98 வீட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த எம்சிஓ ஸ்டார்டிங்லேருந்து இன்ன வரைக்கும் நம்மளுக்கு வந்து உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க. ஸோ அந்த வேலையில் வந்து அவங்களுக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கல. அது மட்டும் இல்லாமல் தித்திட்ட யாரையோ வந்து அவங்களும் வந்து நம்மளுக்கு நிறையா உதவி செஞ்சுருக்காங்க. அதுவும் வந்து வவுச்சர்ஸ், ஏன்னா எல்லாம் போயிட்டு வந்து ஷாப்பிங் பண்ணுற மாதிரி ஜாமான் எல்லாமே, ஏன்னா கேஷின் கொடுத்தா அது சரியாக போகாதுன்னு சொல்லிட்டு அந்த வவுச்சர் மூலிமா நம்ம கோன்வெர்ட் பண்ணி அவங்க வாங்குற ஜாமான் வாங்கிட்டாங்க. வீட்டு பிரச்சனையும் வந்து அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன அவங்களோட ஸ்பீச்சில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இங்கே வந்து லேண்டட் ப்ராப்பர்ட்டி தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம், ஏற்கனவே நம்ம பேசப்பட்டது தான். நம்ம வந்து இங்கே வந்து ரூமா பஞ்சாங் மக்களுக்கு வந்து 200 யூனிட் வந்து லேண்டட் ப்ராப்பர்ட்டி கட்டி கொடுக்கணும் அப்படின்னு. என் பெரும் இருக்கண்ணா, இப்போ என்னென்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப பஞ்சாங்கலாம் நம்மளும் வந்து ஒரு 40 வருஷம் மேலே இங்கே குடி வந்துட்டோம். ஆனால் இன்ன வரைக்கும் எதுவுமே வந்து செயல்படுத்தலை. எங்களால் அப்படியே தான் ரொம்ப பஞ்சாங்கலாம் இருக்கோம். ஆனால் என்ன செய்ய பிரச்சனையோடு தான் நம்ம இருக்கோம். ஆனால் நம்ம என்ன கேட்குறோன்னா, ஏற்கனவே பேசப்பட்டது என்னன்னாக்கா மாடி வீடு தர்றதாக்க. இப்போ மாடி வீடு வந்து எங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை. என்ன கேட்டிங்கன்னா மாடி வீடு போகிறது எந்த ஒரு புண்ணியமும் இல்லை பாருங்களேன். ஆனால் மக்களுக்கு வந்து அது விளங்கிக்கொள்ளணும். மக்கள் இங்குள்ள மக்கள் வந்து அது விளங்கிக்கிட்டாங்கன்னா, இப்போ நம்ம எதிர்பார்க்குறது என்னென்னா அடுத்த வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு தான் நம்ம வந்து இப்போ வேலை செய்யணும். இப்போ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இவங்க வச்சுருக்கிற அந்த டவுன் ஹவுஸ் வந்து இப்போ தராங்க. அந்த டவுன் ஹவுஸ் பார்த்திங்கன்னா ரெண்டுமே இலவசமாக தராங்க. அதுக்கு முன்னுக்கு வந்து ஒரு வீடு இலவசம், ஒரு வீடு காசு. ஆனால் அந்த காசு என்பது 175,000 ரூபாய். ஆனால் இங்கேயும் இந்த டவுனை வச்சு ரெண்டு வீடுமே இலவசம். அப்போ நம்ம ஏன் இதை யோசிக்கக்கூடாது? இதனால ஒரு திட்டம் தானே.
இந்த திட்டத்தை வந்து மக்களை வந்து அதை விளங்கி கொண்டு அதுக்கு போராடணுமா நிச்சயமா வெற்றி நம்ம கிட்டோம் அப்படின்றது என்னோட நம்பிக்கையும் கூட நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு